Hi friends, welcome to Inspire from Universe. இது ஒரு educational travel channel. ஒரு நாட்டிற்கு எரிமலை ஒரு வரமா சாபமானதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுவதுமா பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு எரிமலை எப்படி உருவாகுது, அதன் வகைகள் இதெல்லாம் நம்ம ஐக்கிய ராஜ்யம் பாத் வீடியோல டீடைல்டா பார்த்திருக்கோம். ஸோ நீங்க பார்க்கலன்னா கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க. எரிமலைன்னு சொன்னோன்னே உங்க மனசுல என்ன தோடுதுங்க? நெருப்பு குழம்பா கக்கும், மக்கள் உயிர் இழப்பாங்க, மரம் செடி கொடி மிருகங்கள்லாம் அழிஞ்சிடும், பெரிய சேதம் ஏற்படுத்தும், மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தானே நினைக்கிறீங்க. நீங்க நினைப்பது சரிதான், ஆனா அது மட்டும் இல்லைங்க, எரிமலைக்கு இன்னொரு நல்ல முகமும் இருக்குங்க. அதை தான் நாம இங்க பார்க்க போறோம். முதலாவது நன்மை, கிரேட்டர்ல இருந்து வெளியாகும் சல்ஃபர் கேஸ் காற்றில் உள்ள நீரோட சேர்ந்து ஒரு நுண்ணிய நீர்த்துளிகளாக மாறி நம்ம அட்மாஸ்பியர்ல வருடக்கணக்கா தங்கிடுங்க. இந்த ஏரோசோல் டிராப்லெட்ஸ் நாம் சுவாசித்து வாழும் சுற்றுப்புறத்தை குளுமையாக்குதுங்க. எரிமலைகள் அப்பப்ப வெடிப்பதனாலேயே நம்ம உலகம் 2-3 degrees குளுமையா இருக்குங்க. சல்ஃபர் மட்டும் இல்லங்க, நிறைய நீராவி கூட வெளிவரும். அட்மாஸ்பியர்ல இருக்கும் சல்ஃபர் ஏரோசோல் டிராப்லெட்ஸ் ஏற்படுத்தும் குளுமையில சில நாட்கள்ல இந்த நீராவி மழையா பெய்யுங்க. இந்த மாதிரி அங்க நிறைய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. எரிமலையில இருந்து வெளியான நீர் தான் நம்ம உலகத்துல இப்ப இருக்கும் நீர்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. எரிமலை வெடித்து வெளிவரும் எரிமலை குழம்புல நிலத்திற்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. அது அந்த மண்ணை ரொம்ப ஆரோக்கியமானதாக பசுமையாக மாற்றுதுங்க. அது போக அங்க பெய்யும் அடர் மழையினால புது உயிரினங்கள் தாவரங்கள் உருவாக பெரிதும் உதவுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, புது நிலம் கூட ஏற்படுத்துதுங்க. ஹவாய் தீவுல எரிமலை வெடித்து எரிமலை குழம்பு கடல்ல விழுந்து புது நிலப்பரப்பை ஏற்படுத்தி இருக்குங்க. எரிமலையினால ஏற்படும் வெப்ப நீரூற்று மற்றும் ஜியோதர்மல் எனர்ஜி நியூசிலாந்து ஐஸ்லாந்து போன்ற நாடுகளில் ஒரு பெரிய எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டு நிறைய அடி தோண்டி சுரங்கம் ஏற்படுத்தி மினரல்ஸ் எடுப்பதற்கு பதிலாக ஈஸியாக எரிமலையே வெளியில் கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்குதுங்க. ஆமாங்க, எரிமலை குழம்புல நிறைய சல்ஃபர் காப்பர் போன்ற பல வகை மினரல்ஸ் இருக்குங்க. ஏன் தங்கம் கூட சில நேரத்தில் இருக்கும், சில அரிய நேரங்களில் வைரம் கூட கிடைக்க சான்ஸ் இருக்குங்க. இந்த காரணங்களாலேயே எரிமலை வெடித்தோனையே அந்த எரிமலை சாம்பலை மிக அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கு சர்வதேச நிறுவனங்கள் போட்டி போட்டு அந்த நிலத்தின் சொந்தக்காரர்களிடம் ஒப்பந்தம் செய்வாங்களாம். அதனால அந்த நில சொந்தக்காரர்களுக்கு அப்போ சில சேதம் ஏற்பட்டாலும் பல மடங்கா ஒரு எரிமலை அந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்குதுங்க. கட்டுமான பணிகளில் காங்க்ளோமரேட் பில்டிங் பிளாக்ஸ் கட்டுவதற்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இன்ஃபேக்ட் சிமெண்ட் தயாரிப்பதற்கு கூட இந்த எரிமலை சாம்பலை அரைத்து பயன்படுத்துகிறாங்களாம். அது போக அது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகவும் மாறி அங்கே உள்ள மக்களுக்கு நிறைய நன்மை கொடுக்குதுங்க. ஒரு டார்மெண்ட் வால்கனோவில் நீராவி மற்றும் சல்ஃபர் கேஸ் வெளிவரும், ஆனால் ஒரு ஆக்டிவ் வால்கனோவில் தாங்க எரிமலை குழம்பு வெளியில வரும். இதுதான் நிறைய செல்வத்தையும் அந்த மக்களுக்கு ஈட்டி தருதுங்க. உலகிலேயே அதிகமான எரிமலை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அடுத்து ரஷ்யான்னு 3rd இடத்துல இந்தோனேஷியா இருக்குங்க. ஆனா இந்தோனேஷியால தான் உலகிலேயே அதிகமான ஆக்டிவ் வால்கனோஸ் இருக்குதுங்க. இந்தோனேஷியால மட்டும் 77 ஆக்டிவ் வால்கனோஸ் இருக்குங்க. ஸோ ஒரு எரிமலை வெடிப்பதில் ஷார்ட் டேர்ம்ல நிறைய லாசஸ் இருந்தாலும் லாங் டேர்மில் பார்க்கும்போது மிகப்பெரிய நன்மையையும் லாபத்தையும் அந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்குதுங்க. ஒரு நாட்டிற்கு எரிமலை வரமா சாபமானு இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உலகில் இது மாதிரி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ் கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.